என்னடா இப்ப பரவாயில்லையா? டாக்டர்கிட்ட போனியா? நேத்திக்கே உனக்கு போக சொன்னல? இல்ல, அதாவது ஒரு மாத்திரை வேண்டிக்கிறேன்னு சொன்னா. ஆமா, அவர் ரஷ்யால 5 வருஷம் உட்காந்து படிச்சா மாதிரி டாக்டருக்கு. போடே. வழக்கம் போலதான் உட்கார வச்சிட்டானுங்க. இப்படியே சாப்பாடும் வாங்கிட்டு வந்தனா? இதையான இவ்வளவு சவுண்டா வச்சிருக்கா? உள்ளதான் அவன் தூங்கிட்டு இருக்காங்கள? என்ன ஐசியூலயே படுத்து கிடக்குறான், காய்ச்சல் தானே? அடிக்கண்டா, வந்துடுறேன். ஏய் பாலா, சாப்பிட வாடா. இல்லை வேணாடா. ஒழுங்காக சாப்பிட்றா, அப்படியே சமாதியாக போகிற. இப்போவே காய போட்ட கருவடு மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சமாக தான் சாப்பிட்றா, அப்போ தான் மாத்திரை சாப்பிட முடியும். சரி இரு, உடனே சாஞ்சிடாத, பாலது குடிச்சு போய் படுத்தியம்மா. டேய், மாத்திரை எங்கடா இருக்கு? மாத்திரை டேய் அங்க இருக்கு பார். தெரியலடா, என்கிட்ட எதுவும் சொல்ல, எழுதி பாரு. பாலா, ஆபீஸ் போலியாடா? மச்சி, டேய் டேய் பாலா.
பேர் என்ன? ராகவ் சார். எங்க வேலை பாக்குற? இல்ல சார். ஆ? ஐடி கம்பெனி சார். பால் எவ்வளவு நாள் தெரியும்? காலேஜ்ல இருந்தே தெரியும் சார். நேத்தெல்லாம் எப்படி இருந்தான்? ரெண்டு நாளா ஃபீவர் இருந்துச்சு. நேத்து நல்லா தான் சார் இருந்தான். நைட் வீட்டுக்கு வேற ஏதாவது வந்தாங்களா? இல்ல சார். சூசைடா இருக்குமா சார்? சூசைடா இருக்குமான்னு அப்படி ஏதும் இருந்த மாதிரி தெரியல சார். அப்ப மர்டரா சார்? நீயே கொண்டிருந்தீனா சார்? நான் எதுக்கு சார் அவனை கொல்லணும்? நீ இல்லைன்னா கூட இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? விஜய் சார். அவன் எப்படி? ஃப்ரெண்டு தான் சார், ஆனா அப்படி எதுவும் இல்லை. அதான் நாங்க சொல்லணும். சரி, நைட் எப்ப வீட்டுக்கு வந்த? சொல்லு மச்சி. ஆமாண்டா, கொஞ்ச நாள் ஆகும் மச்சி. மாத்திரையா? சரி வாங்கிட்டு வரேன். அப்படியே சாப்பாடும் வாங்கிட்டு வரணும்ல. ஒரு மணி நேரம் ஆகும்டா. சரி ஓகே, போய் வரேன். ஓகே. அவனே பால்ல கலந்துருப்பானோ? அப்படி எதுவும் இருக்காது சார். ஆனா அவன் பால் கலக்குனத நீ பார்த்த? பார்த்தேன் சார். ஊருக்கு இங்கேயும் போகாத, மறுபடியும் கூப்பிடுவோம். சரி ஓகே சார், நீ போலாம். நாகராஜ், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? இன்னும் வரல சார். எப்பதான் வருவான்? சாயங்காலம் ஆகணும் சொல்லியிருக்காங்க சார். உடனே வேற சாயங்காலம் அனுப்புவோம். சரி, அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, அவனை வர சொல்லுங்க. சரிங்க. பால் எவ்வளோ நாளாக தெரியும்? ஒரு 6 மாசமா. இந்த ரூம்க்கு வந்துருந்தே தெரியும் சார். எப்படி? ராகவோட ஃப்ரெண்டு சார். ராகவ் எப்படி தெரியும்? ஒரே கம்பெனி சார். நேற்று வீட்டுக்கு ரெக்யூரேட்டர் ரிஃபில் வாங்கிட்டு போனியா? இல்லை சார். கிச்சன்ல இருந்தது பார்த்தல? பார்த்தேன் சார். நீ இதை எடுத்து மாற்றி வச்சியா? இல்லை சார். இல்லை. அப்போ பாலில் கலக்கிட்ட? என்ன சார் சொல்றீங்க? நீ தானே கலக்குன சார். நான் ஏன் சார் அப்படி எல்லாம் பண்ணணும்? ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன மாற்றி வைக்கல, பால்லையும் கலக்கல, அப்புறம் புதுசாக அப்படியே தூக்கி வீசுனீங்க சார். என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். நீ அதை பாலில் கலக்கிட்டு தூக்கி வீசினதை பார்த்தானோ நண்பர் சொல்லிட்டான் சார். உண்மையை சொல்றியா இல்லை சார்? அது வெறும் காலிடப்பா சார். போய் என்ன பண்ணான்னு பாத்தியா? தெரியல சார். நான் போய்ட்டு
ஒருவேளை அவனே எடுத்து குடிச்சிட்டு போனா அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சார், டிப்ரெஷன், ஆஃபீஸில் ஏதாவது? அப்படி ஒன்றும் தெரியல சார், நார்மலாக தான் இருப்பேன் சார். லவ் ஃபெயிலியரா? தெரியல சார். அவங்க ரெண்டு பேர் சொல்றது உண்மைதான். ஆனா ஹலோ, போன் அடிக்கிறா? ஓவர்டோஸ் வேறு எடுத்திருக்கா, ஸோ ஷுட் பி ஹார்ட் அட்டாக். இவர் சாப்பிட்ட மெடிசினோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் காஸ் ஆஃப் டெத்.